நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை 150 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் RJR ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் தி ஹெல்தி சொசைட்டி. மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். இன்றைய நிகழ்ச்சியில RJR மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் அனிதா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நிகழ்ச்சி முழுவதும் சிறுநீரக கற்களை குறித்து பேச போறோம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து சிறுநீரக கற்களை குறித்து பேச போறோம். பெரும்பாலும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். கோடை காலத்துல நிறைய பேர் தண்ணி குடிக்காதனாலையும் இந்த அவஸ்தை அதிக பேருக்கு இருக்கு. முதல்ல இந்த சிறுநீரக கற்கள்லாம் என்ன, இது எதனால அதிகமா ஏற்பட்டு வருது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன் அப்படிங்கும்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் கல்லடைப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய சிறுநீரகம் கிட்னியில் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம வந்து சிறுநீர் கற்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த சிறுநீரகம் வந்து இதில் ஏன் வந்து ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது, ஏன் வந்து கற்கள் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரத்தோடைய செயல்பாடு என்ன, அது என்ன வந்து நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணுது, உடலில் வந்து என்ன வேலைகள் வந்து செய்யுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உடலுக்கு தேவையற்ற அதிகப்படியான அந்த உப்புக்களை வந்து ரத்தத்துலேருந்து வந்து பிரித்து நமக்கு உடலுக்கு தேவையில்லாத அந்த கழிவுகளை வந்து நமக்கு ரத்தத்துலேருந்து ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு வந்து பிரித்து என்ன பண்ணோம் அப்படின்னா, யூரின் வழியாக அந்த தேவையில்லாத உடலுக்கு தேவையற்ற அந்த உப்புகளையும் அதிகப்படியான உப்புகளையும் கழிவுகளையும் நமக்கு ரத்தத்துலேருந்து பிரித்து வெளியேற்ற வேலையை தான் நமக்கு வந்து கிட்னி, அதாவது நம்ம சிறுநீரகம் வந்து நமக்கு வந்து செய்யுது. இப்போது அந்த அதிகப்படியான நம்ம உடலுக்கு தேவையற்ற அந்த உப்புகளும் அந்த கழிவுகளும் வந்து நமக்கு சிறுநீரகத்திலே வந்து படிய ஆரம்பிக்குது. நமக்கு யூரின் வழியாக பிரித்து சிறுநீரகம் வந்து நமக்கு வெளிப்படுத்தாமல் உள்ளேயே வந்து நமக்கு தேக்கமடைய செய்யுது. அந்த வேலைகள் வந்து செய்யாமல் அந்த ஃபங்க்ஷன் வந்து செய்ய முடியாமல் நமக்கு உள்ளேயே அந்த தேவையற்ற அந்த உப்புகளும் கழிவுகளும் நம்முடைய சிறுநீரகத்துடைய சுவர், அதாவது நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வந்து நமக்கு போய் படிய ஆரம்பித்து அந்த படிகங்கள் தான் நமக்கு நாட்பட்டு போக போக அதிகமாக அந்த படிகங்கள் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு வந்து ஸ்டோன்ஸாக வந்து மாற ஆரம்பிக்குது. இதுதான் வந்து நமக்கு கிட்னியில், அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான காரணம். இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறையும் பொழுது தான் நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்போ எதனாலலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பாதிப்படையுது, ஏன் வந்து ஒரு சில காரணங்கள்னால நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோன்னா, என்ன காரணம் அப்படிங்கிறது இன்றைய இப்போ இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது கோடை காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக வந்து நமக்கு வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும், வியர்வைத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து ஒரு 85-95% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்த்துவத்தினால தண்ணீரால் ஆனது தான். நம்மளுடைய ஒவ்வொரு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து நமக்கு ஒரு ஒரு உடலில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு வளர்சிதை மாற்றத்துக்கும் நம்மளுடைய ஒரு ஒரு செல்களுக்குமே, சின்ன சின்ன செல்களுக்குமே வந்து நமக்கு தண்ணீர் வந்து தேவை. அப்போது ப்ராப்பராக நமக்கு இந்த வெயில் காலங்களில் நார்மலாக இருக்கிறத விட இன்னும் ஸ்வெட்டிங் வந்து, அதாவது வியர்வைத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும்பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்து வந்து நமக்கு வந்து வியர்வை மூலமா வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ கிட்னி வந்து நமக்கு ப்ராப்பராக அந்த கழிவுகளை வந்து பிரித்து யூரின் மூலியமாக வந்து வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப இன்டேக் ஆஃப் வாட்டரை வந்து ரொம்ப குறைவாக எடுத்தோம் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த அலட்சியம். இப்போது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்பொழுது நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சாலிக் அமிலம் அதிகம் உள்ள ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், உணவு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பொதுவாக ஆக்சாலிக் அமிலம் உள்ள உணவுகள் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளியோட அந்த தண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் வந்து இருக்கும்போது நம்ம அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நார்மலாகவே ஒரு நாளைக்கு நம்மளுடைய எடுக்கக்கூடிய தண்ணீரோட அளவு வந்து ஒரு 3-3.5 liters வந்து நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் வளர்ச்சிதை மாற்றமும் ப்ராப்பராக நடக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்கும் தேவையான எனர்ஜி அன்றாடம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய
கழிவுகளும் வந்து ப்ராப்பரா வந்து வெளியேறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வாட்டர் வந்து நம்ம குறைவா எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கோடை காலங்கள் வந்த உடனே நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டா ஏசி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏசி ரூம்லேயே வந்து நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். தாகம்ங்கிற அந்த சென்சேஷன் வந்து நமக்கு வந்து வராமல் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு குளிர்ந்த நிலையிலேயே நம்ம இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தாகம் வந்து ஏற்படாமல் நம்ம சரியான முறையில் இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்காமல் இருப்போம். நான் வாட்டர் வந்து சரியாக எடுக்காம போது நமக்கு ஏசி ரூமில் இருந்து நமக்கு தாகம் வந்து ஏற்படாது. அப்போ சரியான முறையில் நம்ம தண்ணி எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சத்து குறைபாடுகளை தொடர்ந்து இப்போ வந்து நமக்கு எலும்புகள் வந்து நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதனால் கால்சியம் மாத்திரை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து நம்ம டாக்டர் அட்வைஸ் வந்து இல்லாமல் தொடர்ந்து வந்து நம்ம கால்சியம் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது இல்லை ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸோ இல்லை இந்த மாதிரி வலி நிவாரண மாத்திரைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தேவையில்லாத உப்புகள் வந்து சேர்ந்து நமக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடு வலது இடது ரெண்டு சைடுமே வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இந்த காரணங்களால நமக்கு பாதிப்புகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்குது. சும்மா அதாவது கிட்னி ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அறிகுறிகள்லாம் வயது வித்தியாசம் படி மாறுபடுமா இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? ஓகே, இப்போ கிட்னி ஸ்டோன் அப்படிங்கும்பொழுது நமக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே பெரியவங்கள் வரலையுமே நமக்கு ஒரே மாதிரியான அறிகுறிகள். ஆனால் ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் இப்போ ஒரு 10 அறிகுறிகள் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அதே அறிகுறிகள் வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு சரியான என்ன காரணம் அப்படிங்கும்பொழுது நமக்கு சரியான இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து சரியாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. தண்ணி வந்து ப்ராப்பராக உள்ளுக்கு வந்து எடுத்துக்காமல் விளையாட்டுத்தன்மையோடு இருக்கும்பொழுதும் அவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து இப்போ ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ யூரினேஷன் வந்து வருது, இப்போ யூரின் பாஸ் பண்ணுங்கிற அந்த சென்சேஷன் வந்தால் கூட வெளியில் இப்போ ஸ்கூலில் வந்து போகணும் இல்லை வந்து வெளியில் வந்து இப்போ போகணும் காலேஜில் வந்து போகணும் அப்படிங்கும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து தான் ஒரு சில குழந்தைகள் வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம யூரின் போகணுங்கிற சென்சேஷன் வந்து நம்ம வந்து அந்த யூரினை வந்து வெளியேற்றாமல் இருந்தோம் உள்ளேயே வந்து நமக்கு தேக்கம் அடைஞ்சுது அப்படின்னாலும் அதை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு திரும்ப வந்து நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ யூரின் சென்சேஷன் வந்து நமக்கு வருது அப்படின்னா உடனே வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்து ஏற்படுத்துது. அது ஒரு இயற்கையான நிகழ்வு நமக்கு ஏற்படும் போது நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம குழந்தைகள் வந்து ப்ராப்பராக அப்பப்போ வந்து யூரின் வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னாவே குழந்தைகளுக்கு இந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து ஏற்படாமல் இருக்கும். இது குறித்து தொடர்ந்து பேசலாம். நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இணைப்புல தான் இருக்கீங்க. நிர்மலா சொல்லுங்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க? நாங்க ஊட்டில இருந்து பேசுறேங்க. சரிங்க, பேசுங்க மருத்துவர் கிட்ட. சரி, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், என் பையனுக்கு 19 வயசு இருக்கு. சரிங்கம்மா. அவங்க வந்து வெள்ளை முடி கொஞ்சம் வந்துட்டா இருக்கு, என்ன பண்ணிட்டு? சரிங்கம்மா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒயிட் ஹேர் இருக்குமா? 2 அதை தொடர்ந்து நமக்கு ஒயிட் ஹேர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கடுத்து நமக்கு ரத்த குறைபாடு இருந்துச்சு, ரொம்ப அனிமிக்காக வந்து இருக்கும் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு ஹேர் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ ப்ராப்பராக வந்து இப்போ வெளியில் ஏதாவது ஆயிலோ ஹேர் ஆயிலோ இல்லை வந்து ஷாம்பூஸோ வந்து நம்ம மாற்றும் பொழுது நமக்கு பெருசாக வந்து வித்தியாசங்கள் வந்து தெரியாது. எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த கிரே ஹேர் வந்து நமக்கு ஏற்படுறது இருக்கக்கூடியது வந்து நமக்கு ஷெட் ஆகிட்டு அடுத்து வரக்கூடிய அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு கரும நிறத்தில் வந்து வர மாதிரியான நம்ம வந்து பண்ண முடியும். மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கும் பொழுது இப்போ வீட்லேயே ஒரு சில ரெமிடிஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ரிசல்ட் இருக்காது. இப்போ உள்ளுக்கு வந்து நம்ம நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இல்லை பித்தம் வந்து உடலில் அதிகமாக இருக்கா அதை தொடர்ந்து வந்து நமக்கு அந்த ஹேரில் வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுமா.
இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூரில் இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு போய் வந்து பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தலை ஃபுல்லாகவே ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே வந்து அந்த ஹேர் வந்து இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு அங்கங்கே மட்டும் வந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை வந்து நமக்கு புழுவெட்டு அந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் கூட நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா நமக்கு ஒரு விதமான அழுக்கு மாதிரி நமக்கு பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து ஏதாவது இருக்கா, அதை தொடர்ந்து வந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாடி பரிசோதனை செஞ்சுட்டு ஏதாவது டெஃபிஷியன்சி வந்து இருக்கா, இல்லை பித்தம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் நேரில் போய் பார்த்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கும் போது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாம்மா. அடுத்த நேரம் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க. குருமூர்த்தி நான் பேசுறேன். ஆமா, குருமூர்த்தி நான் பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்ன சொல்லுங்க. எனக்கு இந்த கிட்டப்பையில கண்ண இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அலர்ஜி பண்ணிட்டீங்க. சரிங்கய்யா. அது இப்போ இடையில கொஞ்சம் அடி வயிறுல கொஞ்சம் வலியா இருக்குங்க. சரி, ஓகே. நான் எப்படி இந்த முறையை நடந்துக்கணும் அப்படிங்கறத விளக்கு புரிஞ்சு சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லமா இருக்குங்க. சரி, ஓகேங்க ஐயா. எந்த அளவுகள்ல ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அதனால பித்தப்பை வந்து ரிமூவ் பண்ணீங்க? எனக்கு 10.4 சென்டிமீட்டர் சொன்னாங்க. சரி, ஓகேங்க ஐயா. கண்ணு தை அளவு வந்து பெருசா போயிட்டுன்னு சொன்னாங்க. பித்தப்பை கண்ணு எடுக்கிறதா முன்னே சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன வயதாகுது சார் உங்களுக்கு? எனக்கு வயசு வந்து 54 ஆயிருங்க. நான் வெல்டிங் வேலை செய்யறேங்க. பித்தப்பை வந்து அந்த உறுப்பையே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு நம்ம வெளியே அந்த உறுப்பையே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து நிறைய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன் வந்து நமக்கு பித்தப்பை வந்து தேவை, அது அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறை நம்ம உணவு எடுக்கும் பொழுதும் நமக்கு செரிமானம் பண்ணுறதுக்கு, நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நமக்கு பித்தப்பை வந்து தேவை. அது இல்லாதும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியாக வந்து செரிமானம் ஆகாது, மோஷன் வந்து சரியாக போகாது, வயிறு வந்து உப்பூசமாகவே வந்து இருக்கும், ஒரு விதமான பசியின்மை வந்து எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். அதனால இப்போ 10.4 சென்டிமீட்டர் தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள்லேயே வந்து கரைச்சி நம்ம கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது, பித்தப்பையில் வந்து கற்கள் ஏற்படுதா, இல்லை சிறுநீரகத்தில் வந்து கற்கள் ஏற்படுதா, அப்போ உடனே வந்து அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். அதை பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு, ஃபைப்ராய்டு இருக்குது, இல்லை பிசிஓடி இருக்குது அப்படின்னா கூட அந்த ஃபைப்ராய்டு கட்டிகளை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பையே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இயற்கையான உள்ள உறுப்பை வந்து நம்ம முழுமையாக ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பித்தப்பை கற்களாக இருக்கட்டும், இல்லை சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களாக இருக்கட்டும், நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, இப்போ சிறுநீரக கற்கள் அப்படின்னா அதை வந்து யூரின் வழியாக வந்து நம்ம கரைச்சி அதை வந்து வெளியேற்றிருக்கோம். அதே மாதிரி இப்போ பித்தப்பை கற்கள் அப்படிங்கும்பொழுது நம்ம மோஷன் வழியாக வந்து கரைச்சி வந்து நம்ம வெளியேற்றிக்கலாம். நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது இப்போதைக்கு. இப்போ டிஸ்கம்ஃபர்ட் வந்து இல்லாமல் இருக்கணும், படிவயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்குது அப்படின்னா நல்லா வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி, பாடி வந்து ஹீட் ஆகாத மாதிரி, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகாமல் வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து இப்போ ஸ்டோன்ஸ் இருக்குது, பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு வந்து அந்த உறுப்பை வந்து ரிமூவ் பண்ணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 mmல இருந்தே நம்ம 1.5 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி அளவுகள் இருந்தக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்து அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் வந்து நம்ம தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வழியாக அந்த கற்கள் வந்து போகிறத அவங்க எடுத்துகிட்டு வந்தே வந்து காமிச்சிருக்காங்க. அதனால் பித்தப்பையில் கற்களாக இருக்கட்டும், இல்லை சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களாக இருக்கட்டும், நம்ம அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கற்கள் வந்து முழுமையாக வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமே நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதிகமாக வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் வந்து எடுக்காமல் எளிதில் சரிக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இல்லாமல் இருக்கும் சார். அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க. உங்களோட பெயர் என்ன, இங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? கிருஷ்ணவேணி. ஹலோ. அம்மா பேசுங்கம்மா மருத்துவர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க, என்ன தொந்தரவுகள் இருக்கு?
கிருஷ்ணவேணி நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நீங்க இனிப்புல தான் இருக்கீங்கம்மா கிருஷ்ணவேணி, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. மருத்துவர் பேசுறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ, பேசுங்கம்மா மருத்துவர் கிட்ட, நல்லா தெளிவா கேக்குது உங்களோட குரல், நீங்க சொல்லலாம் உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. நான் பேஷண்ட் தான் பேசுறேன். இந்த சோரியாசிஸ் வந்து, என் பேர் கிருஷ்ணவேணி. சரிங்கம்மா, சோரியாசிஸ் எத்தனை வருடங்களா இருக்கு? அவங்க தொலைக்காட்சியை பார்த்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு, என்ன வயசு இருக்கு, எவ்வளவு நாள் இருக்கு இந்த தொந்தரவு அப்படின்றத சொல்லுங்கம்மா கிருஷ்ணவேணி. அடுத்த நேரத்தை பேசலாம். மக்கள் வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். உங்களோட பெயர் என்ன, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? ரம்யா எந்த ஊர்ல இருந்து அழைச்சிருக்கீங்கம்மா? திருவண்ணாமலையில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். பேசுங்க மருத்துவர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து மூட்டு எல்லாம் ரொம்ப வலிக்குது, நடக்க முடியல. சரிங்கம்மா, வீட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆகுது மேம். சரி, ஓகே. எந்த மூட்டுகள்லாம் வலி இருக்கு உடம்புல? வந்து கை விரல் மூட்டு, கால் பெரிய மூட்டுகள் வரலையும் வலி இருக்குங்களா, இல்ல முழங்கால் மூட்டு மட்டும் வலி இருக்குங்களா? முழங்கால் மூட்டு தான் மேடம் ரொம்ப வலிக்குது, அப்புறம் பாதத்துல ரொம்ப வலிக்குது. சரி, ஓகேம்மா. உடல் எடை அதிகமா இருக்கீங்களா? ஆமா மேடம். பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? அதெல்லாம் ரெகுலரா இருக்கு. சரி, மோஷன் எப்படிமா போறீங்க, ஃப்ரீயா இருக்கா? மோஷன் ஃப்ரீயா இல்ல மேம். சரி, ஓகே. எத்தனை நாளைக்கு ஒரு முறை மோஷன் போறீங்க? 2 டேஸ் கான்ஸ் போறோம். சரி, மூட்டுகள்ல இப்ப வீக்கங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்ல வலிகள் மட்டும் தான் இருக்குங்களா? வலி இருக்குது, நரம்பு வந்து சுருண்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகேப்பா. இப்போ மூட்டுகள்ல வலி அப்படிங்கும்போது 30 வயது தான் வந்து ஆகுது. இப்போ இன்றைய இந்த வயதுலயே வந்து மூட்டுகள்ல வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறது. இப்போ சொன்னீங்க ரெகுலர் பீரியட்ஸ் தான் வந்து இருக்கு, ஆனால் வந்து நமக்கு உடல் எடை வந்து அதிகமாக இருக்கேன், ஒபிசிட்டி வந்து இருக்கு அப்படின்னா, அதை தொடர்ந்து நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது இளம் வயதுலேயே நமக்கு மிடில் ஏஜ்லேயே வந்து நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா, உங்கள் ஒபிசிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்கமா? ஏன் வந்து உடல் எடை அதிகமாக இருக்கும்போது நமக்கு முழங்கால் மூட்டுகளில், குதிகாலில் வந்து வலிகள் அதிகமாகுது அப்படின்னா, நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட்டும் அந்த முழங்கால் மூட்டு தான் நமக்கு வந்து தாங்க ஆரம்பிக்கும். நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஓவர் வெயிட் போட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளில் வந்து கிழிவுகள் ஏற்பட்டு நமக்கு மூட்டுகளில் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒபிசிட்டியை தொடர்ந்து உங்களுக்கு வந்து அந்த மூட்டுகளில் வலிகள் வந்து இருக்குது. நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நார்மல் வெயிட்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது தான் அந்த முழங்கால் மூட்டுகள் வந்து வலிகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கான்ஸ்டிபேஷனும் இருக்குது, மலச்சிக்கலும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் மோஷன் வந்து போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குடல்கள்லேயே அந்த கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். தேங்குச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த வாயுக்கள் வந்து நமக்கு மூட்டுகளை போய் வந்து அழுத்தும் பொழுது நமக்கு அப்பையும் வந்து மூட்டுகளில் வந்திருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு மூட்டு வலிகள் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடுக்காய் தோல் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கூட வந்து நெல்லி வற்றல், தாண்டிக்காய், இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணிட்டு டெய்லி நைட்டு வந்து இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அது மூணும் சேர்ந்தது திரிப்பலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த பொடி வந்து டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கும், வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்குமா. அதுக்கடுத்து உடல் எடை வந்து எதனால் வந்து அதிகமாகிருக்கீங்க, இப்போ ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை வந்து அதிகமான உடல் எடை வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உடல் எடையும் வந்து நம்ம குறைக்க முடியும், அந்த முழங்கால் மூட்டுகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாகுமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருவண்ணாமலையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இளம் வயதில் ஏற்படக்கூடிய முழங்கால் மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கெலாம் அது எதனால் ஏற்பட்டிருக்கு, அதற்கான காரணம் என்ன, அதை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இயற்கையான முறையில் நம்ம உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிற மாதிரி, நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்து
மருந்துகள் வந்து எடுத்து நம்ம வித்தின் ஒரு ஒன் மந்த்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாலுலேருந்து ஒரு ஐந்து கிலோ வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணி அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் நேரில் போய் பார்த்து உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம். அடுத்த நேரம் இருக்காங்க மக்கள், வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. சிவகாமி, எந்த ஊர்ல இருந்து? சிவகாமி அம்மா, எந்த பேசுங்க மருத்துவர்கிட்ட. அம்மா பேசுங்க மருத்துவர்கிட்ட. வணக்கம், சொல்லுங்கம்மா. சிவகாமி, நீங்க தொடர்ந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொலைக்காட்சியோட ஒளியை குறைச்சிடுங்க, இல்ல இரண்டு முறை பேசுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க மருத்துவர்கிட்ட. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எங்க வேலை செய்யற இடத்துல வந்துட்டுனா பாத்ரூம் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி வந்து கிடையாது. சரிங்கம்மா. அதுக்காட்டி இந்த யூரின் வந்து அடக்கி வச்சு அடக்கி வச்சு இந்த வயிறு வந்துட்டு அப்படியே ரொம்ப பெருசான மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்காட்டிக்கு கால் மூட்டு காலெல்லாம் வலி எடுக்க தொடங்கிடுச்சு. சரிங்கம்மா. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 26 வயசு. சரி, ஓகேம்மா, சொல்லுங்க. கால்கள்ல மூட்டுகள்ல வலிகள் இருக்கு, யூரின் வந்து சரியா வந்து பாஸ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ யூரின் போகும்போது எரிச்சல் வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி வந்துட்டு அந்த வெயில் டைம் ஆகும்போது அப்படி இருக்குங்க, மிச்ச டைம்ல ஒண்ணு இருக்காது. சரி, ஓகேம்மா. இப்போ கால் வலிகள்னா இப்போ தொடைப்பகுதி, முழங்கால் மூட்டு அந்த மாதிரி வந்து வலிகள் இருக்கு, தொடர்ந்து நிக்கிற மாதிரியான வேலைகள் ஏதாவது செய்யறீங்களா? ஆமாங்க. சரி, ஓகேம்மா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி வலிகள் இருக்குமா? வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு நோய் நிலைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்ப நிறைய பேர் வந்து மோஷன் போகணும் அப்படிங்கும்போது நம்ம பாஸ் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு குடல்கள்லயே அந்த கழிவுகள் தேங்கி நமக்கு பாதிப்புகளை வந்து உடல்ல வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம யூரின் வந்து சரியா இப்ப பாஸ் பண்ணும்போது, இப்ப நீங்க சொன்னீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிறுநீர் பையிலேயே வந்து அந்த யூரின் வந்து தேங்கி நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். கிட்னில வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நமக்கு அடிவயிற்று பகுதிகளில் வந்து நம்ம ரொம்ப நேரம் இப்போ ஒரு 4 hours 5 hours அன்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நமக்கு இடுப்பு பகுதிகளில் நமக்கு தொடைக்கு கீழெலாம் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் இது எல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறத தொடர்ந்து நமக்கு ஸ்ட்ரெயின்னாலேயும் நமக்கு கால்களில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு யூரின் வந்து பாஸ் பண்ணுங்கிற சென்சேஷன் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம உடனே வந்து நம்ம பாஸ் பண்ணிடணும். கண்ட்ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டு நமக்கு பாதிப்புகள் வந்து அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு 2 hours once வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணிடுறது நமக்கு நல்ல விஷயம். தண்ணி வந்து நிறைய வந்து இன்டேக் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து யூரின் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இல்லை அப்படின்ட்டு சரியாக வந்து வாட்டர் இன்டேக் எடுத்துக்கல அப்படின்னா உடலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும், நோய் நிலைகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குமா. அதுக்கடுத்து இப்போ கால்களில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து குறைக்கணும் அப்படின்னா வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு அதில் பூங்கற்பூரம் போட்டு நல்லா அதை ஹீட் பண்ணிவிட்டு உங்களுடைய கால் பகுதி விரல் பகுதிகளெலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஊற்றி விடுங்க. அந்த வலிகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ சொன்ன மாதிரி இயற்கையான விஷயங்கள் நம்ம பொதுவாகவே சித்த மருத்துவ முறைகளில் நமக்கு வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவோம். அது அதிகமாகாதபடி நம்ம மலம் வந்து ஒரு நாளைக்கு 3 times வந்து நம்ம வெளியேற்றணும், சிறுநீர் வந்து 6 times வந்து வெளியேற்றணும். இந்த மாதிரி நம்ம மும்மலம் அருநீர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு 3 times வந்து மோஷனும் 6 times வந்து யூரினும் ப்ராப்பராக வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் எந்த விதமான நோய் நிலைகளும் வந்து ஏற்படாமல் இருக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள், நான் சொன்ன அட்வைஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெருசாக நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுமா. ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? நான் சேலத்துல இருந்து பேசுறேங்கம்மா. மருத்துவர்கிட்ட பேசுங்க. என் பேரு சுமதிங்கம்மா. சொல்லுங்கம்மா. எவ்வளவு நாள் ட்ரை பண்ணா கிடைக்கலம்மா, கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, சொல்லுங்க. அம்மா, எனக்கு கொஞ்ச நாளா கொஞ்சம் சாப்பிட்டா அஜீர்ணம் ஆக மாட்டேங்குதுங்க. சரிங்க. தொண்டையில வலி இருந்தே இருக்கு. ஓகே. ஆனா டாக்டர் சில வீட்டுல வந்து கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க, ஆனா நல்லாகவே மாட்டேங்குதுமா, உடம்பு வெயிட் குறையுதுங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? என்னப்பா
மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? இல்ல பாதலையுமே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து அதுக்கு ஒரு டானிக் குடிச்சிட்டு தான் பார்க்கேன். சரி ஓகேப்பா. இப்ப என்ன வயது ஆகுது உங்களுக்கு? எனக்கு 50 ஆகுதுமா. சரிம்மா. இப்போ இந்த மாதிரி அஜீரண கோளாறுகள் வந்து இருக்கு. இப்போ நீங்க ஏற்கக்கூடிய உணவுகள் வந்து சரியா வந்து செரிமானம் ஆகல, தொண்டை பகுதியில் ஒரு விதமான எரிச்சல் இருக்கு, புகையிற மாதிரி இருக்கு, இல்லை வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் வந்து சரியா போகாததுக்கான காரணங்கள் தான். இப்போ டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயா போயிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு வயிற்றுல வந்து வாதம் வந்து அதிகமாகாது. அந்த கேஸ் வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஃபார்ம் ஆகி வயிற்று பகுதிகளில் என்ன பண்ணிட்டே நமக்கு அந்த கேஸ் வந்து நமக்கு ஒரு விதமான உப்புசத்தை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியாக வந்து அந்த கேஸோட அந்த வாதத்தோட சேர்ந்து நமக்கு செரிமானம் வந்து ஆகாது. அந்த வாயு வந்து நமக்கு மேலெழும்பும் போது தான் நமக்கு நெஞ்சு எரிச்சல் வந்து ஏற்படுது. அது நாட்பட்டு நமக்கு வயிற்று பகுதிகளில் உணவுக் குழல்களை திரும்ப திரும்ப படும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து ரொம்ப மெலிதாக ஜவ்வு போன்ற விஷயங்கள் தான் அதில் வந்து நமக்கு வந்து அல்சர் ஆகி நமக்கு புண்களை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப நமக்கு எரிச்சல் வந்து ஏற்படுத்தும், செரிமானம் வந்து சரியாக இருக்காது, புளிச்சேப்பம் அந்த மாதிரி தொந்தரவுகள். இது வந்து நார்மலாக கேஸ்ட்ரைட்டிஸ் இன்டைஜஷன் தொந்தரவுகள் தான். இது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள காலர் கூட நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வந்து அன்றாடம் நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மோஷன் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நல்லா குறைஞ்சி வந்துடும். இப்போது மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளுக்கு எடுக்கக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து ஒரு 10 ml வந்து எடுத்துக்கோங்க. அது கூட பசும் பால் வந்து 20 ml வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக தேன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ml வந்து எடுத்துக்கணும். இப்போ விளக்கெண்ணெய் வந்து 1 பங்கு அப்படின்னா பசும் பால் வந்து 2 பங்கு, தேன் வந்து 3 பங்கு. இது மூணும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 டேஸ் வந்து நீங்கள் நைட் மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே நமக்கு வந்து மோஷன் வழியாக நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் ஒரு 3 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப காரம் புளிப்பு வந்து குறைச்சிட்டு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல், இப்போ டைமிங்க்கு பசி எடுக்கும்பொழுது நம்ம உணவு எடுக்காமல் லேட்டாக வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதியில் திரும்பவும் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் 1 மணி நேரம் கழித்து ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த கேஸோடு சேர்ந்து சரியான முறையில் செரிமானம் வந்து ஆகாது. அதனால் எப்போ வந்து பசித்தன்மை வந்து ஏற்படுதோ உடனே வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறது நல்ல விஷயம். வயசில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆறுறதுக்கு மணத்தக்காளி கீரை வந்து வாரத்திற்கு 1-2 முறை அந்த மாதிரி உணவில் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணது புண்களும் வந்து நமக்கு வந்து ஆற ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு வாதம் வந்து எந்த அளவுகளில் இருக்குது, எதனால் திரும்ப கான்ஸ்டிபேஷன் நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படுறது, அதை தொடர்ந்து வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் வந்து புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த நேரம் இருக்காங்க. மக்கள் வணக்கம். 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 பெயர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து அழைச்சிருக்கீங்க? மருந்தும் இருந்த அந்த மங்கள விளையும் விழுத்தறையில பவரா பவர் இல்லைன்னு சொல்றாங்க மேடம். இந்த 4 வருஷமாட்டே இப்படி இருக்குதுங்க. சரிங்கம்மா. பிறந்துகிட்டே வருதுங்க மேடம். இதுக்கு என்னமே தெரியுதுங்களே, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாத்துட்டீங்களே. சரிங்கம்மா. சர்க்கரை நோய்க்கு ஏதாவது மருந்துகள் எடுக்கிறீங்களா? சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்லை. எதுவுமே கிடையாது. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? வயது 50 ஆகுதுங்கம்மா. சரி ஓகே, பயப்பட தேவையில்லை. இப்ப 4 வருடங்களா வந்து சரியான பார்வை தன்மை வந்து உங்களுக்கு குறையுது, மங்களாக ஆரம்பிக்குது, வந்து அங்கே போகக்கூடிய அந்த விஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு அங்கே போகக்கூடிய நரம்புகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் இருந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு விஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பசு நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பசு நெய் வந்து நீங்கள் எடுத்துட்டு வாரம் 1 முறை இல்லை 2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் குளியல், நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுக்கிற மாதிரி
நமக்கு தலை ஃபுல்லாக வந்து அந்த பசு நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு வாரம் 2 முறை அந்த பசுநெய் குளியல் ஆல்ரெடி நீங்கள் எப்பொழுதும் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவோ சீகக்காயோ நீங்கள் யூஸ் பண்ணி வந்து வாஷ் பண்ணிகிட்டே வரலாம். இது என்ன பண்ணும், அந்த பசுநெய் குளியல் வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு அந்த விஷனை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வசம்பு அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது கூட வந்து பிரம்மி, இது ரெண்டும் மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அதை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லா வந்து அந்த பாதிப்புகள் வந்து குறையிறது நீங்களே வந்து பார்க்க முடியும். விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருப்பூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் விஷன் வந்து குறைபாடுகள் வந்து இருக்கா, இல்லை சுகர் அளவுகள் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கா, அதை தொடர்ந்து நமக்கு நரம்புகளில் வந்து பாதிப்படைவது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போது சுகரை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கும்பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கான அந்த கஷாயம் வந்து எடுத்துக்கும் பொழுதே அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி, சர்க்கரை நோய் தொடர்ந்து வரக்கூடிய அந்த கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருமா. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க, நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்கம்மா. அடுத்த நேரத்தையும் பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் வைஜெயந்தி, எந்த ஊர்ல இருந்து அழைச்சிருக்கீங்கம்மா? கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, பேசுங்க மருத்துவர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த சளி தொந்தரவு ஒரு 2 வருஷத்துக்கிட்ட இருக்கு. சரிங்கம்மா. எப்பவுமே மூக்கடைப்பு இருந்துட்டே இருக்குமா? சரி, ஓகே. மூக்குல தண்ணியா கொட்டுறது இந்த மாதிரி இருக்கு. அடிக்கடி மாசத்துக்கு ஒரு 2 நேரம் 3 நேரம் ஆனா இந்த சளி பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு மேம். எத்தனை வருஷமா இந்த தொந்தரவுகள் இருக்குமா? 2.5 வருஷத்துக்கிட்ட இருக்கு. சரி, டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா, தும்மல் ஏற்படுதுங்களா? இல்ல, டஸ்ட்ல அலர்ஜி இல்ல. சரி, ஓகேமா. உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கா, பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? ஆமா மேடம், கையெல்லாம் நெருப்பா அப்படி கொதிக்கிற மாதிரி தான் இருக்கும், எப்பவுமே ரொம்ப ஹீட்டா தான் இருக்கும். சரி, ஓகேமா. இது வந்து நமக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பீனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பீனிச நோய் நமக்கு முகப்பகுதிகளில் கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்து, நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் பொழுது அதை தொடர்ந்து நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணத்தை தொடர்ந்து எப்படி சளிகள் வந்து நமக்கு கோர்க்குது அப்படின்னா, இப்போ டஸ்ட்ல போனால் அந்த டஸ்ட் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு இரிட்டேட் பண்ணும், பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு உஷ்ணம் வந்து உடலில் அதிகமாக இருக்கும்பொழுது, பாடி ஹீட் அதிகமாக இருக்கும்பொழுது, இப்போ நார்மலாக நம்ம வந்து தலைக்கு தண்ணி ஊற்றினாலோ இல்லை வந்து நம்ம ரொம்ப சில்லுன்னு ஏதாவது உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டாலோ அந்த நீர்த்துவம் வந்து அப்படியே நமக்கு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போய் நமக்கு அப்சர்வ் ஆகி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கோழைகளாக வந்து சேர ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு திரும்ப மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, தொடர்ந்து வந்து நமக்கு சளி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் வந்து நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு ஏற்படும். அந்த கோழைகள் வந்து சேர்ந்து சதை வளர்ச்சி, நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஏற்படும் பொழுது நமக்கு என்னாகும் அப்படின்னா மூக்கு அடைப்பு வந்து ஏற்படும், சரியான முறையில் வந்து சுவாசிக்க முடியாது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் உஷ்ணத்தை வந்து குறைச்சிட்டிங்க, பாடி ஹீட்டை வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த காற்று அறையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், அந்த மூக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சி இதெல்லாமே நார்மலாக நமக்கு சுருங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கு இப்போ சைனஸ் பேஷண்ட் ஆல்ரெடி எனக்கு சளி தொந்தரவு இருக்குது, இப்போ உஷ்ணம் வந்து குறைக்கணும் அப்படின்னா இப்போ இளநீர் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது இன்னும் எனக்கு சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது அப்படி சொல்லுவாங்க. இப்போ சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தலைக்கு வந்து சரியாக குளிக்காமல் இருக்கும்பொழுது, எங்கள் தலைக்கு குளித்தா சளி பிடிக்குமோ நீர் வடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு தும்மல் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து குளிப்பாங்க. அப்போ இன்னும் வந்து அதுக்கு காரணமான உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். இல்லை வாரம் ஒரு முறை வந்து நார்மலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, இன்னொரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததுதான், நம்மளுடைய பாட்டிமார்கள் அவங்கெல்லாம் வந்து வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த நல்லெண்ணெயில் போட்டு அதை வந்து நம்ம எண்ணெய் குளியல் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருந்தால் கூட, சைனஸ் ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம்ஸு, வீசிங் தொந்தரவுகள் இருந்தால் கூட அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகாது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம், ஓமம், பூண்டு, மிளகு இந்த மாதிரி வந்து போட்டு அதை வந்து காய்ச்சிட்டு அதை வந்து வெதுவெதுப்பாக இருக்கும்போது
நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய இடங்களான உச்சந்தலையில தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், ஆசன வாய்ப்பகுதி, அதாவது மோஷன் போரோட இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிட்டு நம்ம இளம் சூடான தண்ணியில வந்து குளிச்சோம் அப்படின்னாவே அன்னைக்கு வந்து நம்ம பகல் தூக்கம் வந்து தவிர்த்துட்டோம், ரொம்ப ஹெவியான உணவுகள் வந்து எடுக்காம லைட் ஃபுட்டா வந்து உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் குளியல் எடுக்கிறது நம்ம வீசிங் பேஷண்ட், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, இல்லை சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்கிறவங்க, நார்மலா சளி தொந்தரவுகள் வந்து ரெக்கரண்டா வந்து காமன் கோல்டு வந்து ஏற்படுறவங்க, இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணது நமக்கு முழுமையா வந்து அந்த உஷ்ணம் வந்து குறையும், அந்த நோய்க்கான காரணம் வந்து நமக்கு குறைஞ்சி வெளியில இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குமா. இப்ப நான் சொன்ன இந்த எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும், திரும்பவும் அந்த சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ 2.5 வருஷமாக தான் இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க, இதை விட 15 வருடங்கள் 20 வருடங்கள் வந்து தொடர்ந்து சளி தொந்தரவுனால் சைனஸ் ப்ராப்ளம்னால இல்லை 2 முறை 3 முறை வந்து அறுவை சிகிச்சை நேசல் பாலிப்பு மூக்கில் சத வளர்ச்சி இருக்கு தொண்டையில வந்து சலவதிர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இதுவரையிலும் அந்த பாதிப்புகள் வந்து திரும்ப ஏற்படாம இருக்காங்கம்மா, நீங்க கவலைப்பட வேண்டாம், நேரில் போய் உங்க மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கோங்க. இருக்காங்க மக்கள், வணக்கம். ராஜா, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? சரிங்க, பேசுங்க மருத்துவர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க சார். சரி, ஓகே. சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி அதே மாதிரி. சரி, என்ன ப்ராப்ளம், என்ன வயதாகுது சார் உங்களுக்கு? வயது வந்து 34. சரி, ஓகே. இப்போ உணவு எடுத்தாலும் வந்து உங்களுக்கு வயிறு உபசம் இருக்கு, உணவு எடுக்கலனாலும் வயிறு உபசம் இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க ஃபுட்டு வந்து எடுக்காம இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெறு வயிறுல இருக்கும்போது நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அன்றாடம் நம்ம கழிவுகள் வந்து வெளியேற்றிடுறோம், அப்போது நமக்கு குடல்கள்லேயே வந்து கொஞ்சம் மலங்கள் வந்து தேங்கி இருக்கு, நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக வெளியேறாமல் உள்ளே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும், அது வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபுட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வயிறு உபசம் இருக்கும். அப்போ வந்து நம்ம உணவு எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஃபுட்டு எடுக்காமல் கொஞ்சம் உணவுகள் வந்து எடுக்கும்பொழுதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிறு வந்து ஒரு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். இப்போ உணவே எடுக்காமல் இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெறு வயிற்றுல நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பரான நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல் நேரத்திற்கு ஃபஸ்ட்டு வந்து உணவு எடுத்துக்கணும். உணவு எடுக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, வயிறு உபசம் வாதம் வந்து நமக்கு உடலில் அதிகமாகுது அப்படின்னா அதை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த வயிறு உபசம் கேஸ் ஃபார்மேஷன் அப்படி இதை வந்து நம்ம வெளியேற்றுறோம் அப்படின்னா இந்த வாதம் வந்து நமக்கு எதில் தாழும் அப்படின்னா மலத்தில் தான் நமக்கு வந்து தாழும். டெய்லி வந்து மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம், அந்த மலத்தை வந்து ப்ராப்பராக வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே அந்த உடலில் வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாயு வாதம் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடுக்காய் தோல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அது மட்டும் வந்து பொடி பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் உங்களுக்கு வயிறு உபசம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக டைஜஷன் வந்து சரியாக இல்லை, செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஜாதிக்காய் சுக்கு ஜீரகம் இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். சமளவு வந்து எடுத்துக்கோங்க, இப்போ ஜாதிக்காய் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா அதே மாதிரி சுக்கு வந்து ஒரு 50 கிராம் ஜீரகம் வந்து ஒரு 50 கிராம் மூணுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து இளம் வறுப்பாக வந்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி 3 வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதிக்காய் சுக்கு ஜீரகம் பொடி வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour முடி சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பசித்தன்மை வந்து கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும், நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு எடுக்கக்கூடிய உணவுகளும் ப்ராப்பராக வந்து செரிமானமாகி நமக்கு கழிவுகள் வந்து உடல்லேருந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும்.
இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு குறிப்புகளுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது நாட்பட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது அதுக்கு அடுத்த அல்சர் கண்டிஷன்ஸாக நமக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். புண்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நான் இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ட்ரிச்சிலேயே இருக்குது. ட்ரிச்சியில் கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. அது ஃபாலோ பண்ணும்போதும் நமக்கு அந்த உடல்லையே வந்து நமக்கு அந்த வாதம் வந்து சேராமல் நம்ம பார்த்துக்க முடியும் சார். நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த நேரத்தையும் பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். தயவு செஞ்சு தொலைக்காட்சியோட ஒளியை குறைச்சிடுங்க. உங்களோட பெயர் என்ன, எங்கிருந்து அழைச்சிருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? ஹலோ, நான் ஈரோடு மாரீஸ்வரம் பேசுறேன். சரி, பேசுங்க மருத்துவர் கிட்ட. என் ஸ்டோன் இருக்குங்க. சொல்லுங்க ஐயா. ரொம்ப சைஸ் சர்க்குலேட்டா இருக்குது, யூரின் போனா அப்படியே மோர் மாதிரி வந்துட்டே இருக்குது. சரிங்க ஐயா, என்ன அளவுகள் இருக்கு தெரியுங்களா? 1.11 இருக்குங்க. சரி, ஓகே. அந்த ரெண்டு சைடுமே வந்து கற்கள் இருக்கா இல்ல ஒரு சைடு மட்டும் தான் இருக்குங்களா? என்ன வயதாகுதுங்க? அப்புறம் திருப்பி இப்ப நான் ரெண்டு நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா கிட்னி ஒண்ணு ரொம்ப அழுகின மாதிரி இருக்குது. தண்ணி பெருசு பெருசா இருக்குது. அது அந்த கிட்னி வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிட்னிக்கு எந்த எஃபெக்ட் வராம பண்ணோம்னா நீங்க அந்த கிட்னி எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகேங்க ஐயா. நான் டிவி பாத்துட்டு இப்ப உங்க சுகாதாரம் பாக்குற மாதிரி கேக்குறேங்க. சரி, ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி வந்து ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ்க்கு 3 முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்கீங்க. திரும்பவும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னா ஒரு முறை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டுட்டோம், திரும்பவும் ஏன் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிறோம். இப்போது உங்களுக்கு சிறுநீரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து 10 ஸ்டோன் கூட இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு ஒர் 5 ஸ்டோன் இருக்கலாம். அதில் வந்து எது வந்து பெரிய அளவில் இருக்கோ, எது வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேப்ரோஸ்கோபி மூலயமா நமக்கு வந்து வெளியேற்றுவாங்க. திரும்ப அந்த சின்ன அளவுகளில் உள்ள ஸ்டோன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப நமக்கு நாட்பட்டு போக நமக்கு அந்த கற்களோட அளவுகள் வந்து நமக்கு பெருசாகி திரும்பவும் நம்ம வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து இப்போ ஸ்டோனுக்கான அறுவை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது அந்த கற்களை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால தான் அந்த காரணம் வந்து நம்ம கவனிக்காமல் விடும்போது திரும்ப திரும்ப நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ 3 முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டீங்க, திரும்பவும் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சரியாக இல்லை. கிட்னி ஃபங்க்ஷனை வந்து அதுக்கான காரணம் என்ன, ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் என்னவோ அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரி, அதை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு திரும்ப திரும்ப ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அந்த ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே இருந்து அதிகமான அளவுகளில் நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும்பொழுது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிட்னி வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட், யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து எடுத்திருப்பீங்க இல்லையா, அதில் எந்த மாதிரியான அளவுகளில் ஸ்டோன் இருக்குது, எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, அதில் வந்து ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு அதில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் அளவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு வந்து கிட்னி வந்து ரிமூவ் பண்ணுறங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து திரும்ப திரும்ப நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் அந்த கழிவு அந்த தேங்கியிருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால தான். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளை நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸும் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்து அந்த ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம
அந்த கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நல்லா ப்ராப்பராக செயல்படுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுக்கும் பொழுது ஒரு முறை வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினாவே நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் ஆகும்போது திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு இது எல்லாத்துக்குமே எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இயற்கையான முறையில் மிகவும் எளிதான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே நம்ம அந்த ஃபுல்லாகவே வந்து கரைச்சி நம்ம வந்து வெளியேற்றிருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் வந்து நம்மளோட மருத்துவமனையில் எடுக்கக்கூடிய அந்த மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணி இயற்கையான முறையிலேயே வந்து கரைச்சி நார்மல் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஸ்டோன்ஸ் அளவுகள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உடனே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு சென்டிமீட்டர் அளவுகளில் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக கரைச்சி அதை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இப்போ 0.5 mm அந்த மாதிரி அளவுகளில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன் வீக்லேயே நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுவே இப்போ ஒரு 10 mm இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு மாத காலங்கள் வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நமக்கு சென்டிமீட்டர் அளவுகளில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு 3 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அந்த கற்கள் வந்து கரைஞ்சி நம்ம வெளியேற ஆரம்பிக்கும். அந்த கற்கள் வந்து சேராமல் இருக்கிறதுக்கான அந்த ஃபங்க்ஷனும் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெகுலேட் பண்ண முடியும். அதனால் அளவுகளை பொறுத்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமையே நமக்கு கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும் இல்லை பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களாக இருக்கட்டும் நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனைகள் வந்து கொடுக்குறேன் சார். சும்மா அந்த சிறுநீரக கற்களை குறித்து பேசிட்டு இருந்தோம்ல, நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனை இதனால ஏற்படுது. தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் ஆகுது, ஸ்டோன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அந்த கற்களை மட்டும் நம்ம வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியான உணவுகள் தான் எடுத்துக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரியான வாட்டர் தான் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த 4 பேரில் எனக்கு மட்டும் வந்து ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. எதனால் எல்லாரும் ஒரே ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 4 நபர்களுமே உணவு முறைகளும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க, லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து ஒரே முறையாக ஃபாலோ பண்ணும்பொழுதும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அதில் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து வருது அப்படின்னா அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் வந்து சரியாக இல்லாததுனால தான், சிறுநீரகம் வந்து சரியாக செயல்படாததுனால தான் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதனால் உணவு முறைகளும் நம்ம இது எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட அந்த கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நம்ம நார்மல் பண்ணுற மாதிரியான செயல்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம பித்தப்பை கற்களாக இருக்கட்டும் இல்லை கிட்னி ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதே நமக்கு ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும், திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமே நமக்கு வந்து இருக்கும். சும்மா இன்றைய நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே தெளிவான விளக்கங்கள் ஆலோசனைகள் தந்திருக்கீங்க, வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மற்ற நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது அர்ச்சனா. நன்றி, வணக்கம். இன்றைய தலைமுறையினரை அச்சுறுத்தும் ஒரே விஷயம் நோய் பயம். அதை எப்படி கண்டறிவது? தாவரங்களும் உயிரினங்களும் உலோகங்களும் பஞ்சபூதங்களும் மனித நலனுக்காக பயன்படும் ஆற்றல் உள்ளவை என்பதை தம் இறையாற்றலால் உணர்ந்த நம் முன்னோர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நோயுற்றவரின் நாடி உணர்ந்து பிணிக்களைந்த நம் முன்னோர்கள் நோயகற்றி மானுடம் காத்தனர். தமிழ் மருத்துவமானது பஞ்சபூதங்களை சமன்படுத்தி முக்குற்றங்களை களைந்து பிணியகற்றும் உன்னதமான மருத்துவ முறையாம் தமிழ் மருத்துவம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில், அண்டமே பிண்டம். இதற்கும் மனிதனுக்கு ஏற்படும் மொத்த நோய்களுக்கும் என்ன சம்பந்தம்? நோய்கள் மொத்தம் 4448. மனித உடல் 96 தத்துவங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஆன்மாவின் ஆட்சியில்
24 சக்திகள். நமது உடலை 72,000 இரத்த குழாய்களும் 13,000 நரம்புகளும் 10 முக்கிய தமனிகளும் 10 வாயு அமைப்புகளும் இந்த அடிப்படையில் 96 வகை துடிப்புகளை உணர்ந்து நாடி மூலம் வைத்திய முறைகள் நம் தமிழ் மருத்துவத்தில் உள்ளன. ஆனால் இன்றோ நவீனம் மற்றும் பரிணாம வளர்ச்சி என்ற பெயரினால் தமிழ் மருத்துவம் தன் தனி சிறப்பை இழந்து வரும் இவ்வேளையில் தமிழ் பாரம்பரிய மருத்துவமும் மற்றும் நம் மக்களுக்கு பயன்பெற தமிழ் மருத்துவத்தை பாரம்பரிய முறைப்படி 4 தலைமுறைகளாக 4,448 நோய்களுக்கும் தீர்வு தரும் இந்தியாவின் நம்பர் 1 இயற்கை மருத்துவமனை. 150 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். RJR ஹாஸ்பிட்டல்ஸ். பில்ட் தி ஹெல்தி சொசைட்டி. Reception. Waiting room. Pharmacy. Billing counter. Doctor's cabin. Verma room for male. Verma therapy. Chirodra. Ayurveda therapy. Panchakarma therapy. Aindu manilangal. Tamil Nadu, Pondicherry, Andhra, Telangana, Machum Karnataka. 150-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 1,500-க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், 50-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள், இதுவரை 53,00,000-க்கும் மேற்பட்ட நோயாளிகளை சுகப்படுத்தி சாதனை புரிந்த இந்தியாவின் நம்பர் 1 இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை. 150 years of service. RJR Hospitals. Build the healthy society. Number 150, Habibullah Road, T Nagar, Chennai 600017, Tamil Nadu. Contact 044-4006-4006.